இடைநிறுத்தியது இலங்கை மத்திய வங்கி எடுக்கப்பட்டுள்ள முக்கிய முடிவு. இந்த வருடத்திற்கான பரீட்சைகள் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள முக்கிய அறிவித்தல். திங்கட்கிழமை முதல் நடைமுறைக்கு வரும் தடை மக்களுக்கு அதிர்ச்சி தகவல். மின்னல் வேகத்தில் பரவும் ஒமிக்ரோன் மற்றும் ஒரு முடக்கத்திற்கு தயார் சுகாதார தரப்பிலிருந்து வந்த எச்சரிக்கை. முட்டை மற்றும் கோழி இறைச்சி பிரியர்களுக்கு சோகமான செய்தி. எரிவாயு வரிசைகளில் உருவான புதிய தொழில் வரிசையில் நிற்க 500 ரூபாய் கூலி. திடீரென சரிந்தது தங்கத்தின் விலை. தொடர்ந்து பணத்தை அச்சிடுவதில்லை என இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது. பணத்தை அச்சிடுவதற்கு பதிலாக தேவையான பணத்தை சந்தையிலிருந்து திரட்டுவது என அந்த வங்கி முடிவு செய்துள்ளது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் 1.3 டிரில்லியன் ரூபாய் பணம் புதிதாக அச்சிடப்பட்டுள்ளது. கட்டுப்பாடின்றி தொடர்ந்தும் அதிகளவில் பணத்தை அச்சிட்டு வந்தமையே பணவீக்கம் அதிகரிக்க காரணம் என பல தரப்பினர் சுட்டிக்காட்டியிருந்தனர். இதனிடையே அடுத்த மாதத்திற்குள் வங்கிகளின் வட்டி வீதங்கள் அதிகரிக்கலாம் என மத்திய வங்கியின் தகவல்கள் கூறுகின்றன. அரசாங்கம் அண்மையில் அறிவித்த நிவாரணப் பொதியை வழங்க 230 பில்லியன் ரூபாய் தேவைப்படுவதுடன் அந்த பணத்தில் ஒரு தொகை தேசிய பண சந்தையில் பெற்றுக்கொள்வது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இவ்வருடம் இடம்பெறவுள்ள பரீட்சைகள் தொடர்பான விசேட அறிவித்தல் ஒன்று வெளியாகியுள்ளது. இதன்படி இவ்வருடம் நடைபெறவுள்ள கல்வி பொதுதராதர உயர்தரம் தரமைந்து புலமை பரிசல் மற்றும் கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சைகள் ஒத்திவைக்கப்பட மாட்டாது என கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். மேலும் சுகாதார விதிமுறைகளுக்கமைய பரீட்சைகள் முறையாக இடம்பெறும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். திட்டமிட்ட மின்தடைகளுக்கு அனுமதி வழங்கப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கையில் நாளை திங்கட்கிழமை முதல் 1:30 முதல் 2 மணி நேரம் வரை மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என அதன் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த அனுமதி இலங்கை மின்சார சபையின் கோரிக்கையினை அடுத்து வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எரிசக்தி அமைச்சினால் வழங்கப்பட வேண்டிய எரிபொருள் வழங்கப்படாமை மற்றும் கலனிதிச அனல்மின் நிலையத்தில் உள்ள மின்பரப்பாக்கி ஒன்றில் ஏற்பட்டுள்ள கோளாறு காரணமாக இவ்வாறு மின்வெட்டு அமல்படுத்தப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. ஒமிக்ரோன் வேகமாக பரவுவதற்கான காரணம் குறித்து உலக சுகாதார அமைச்சு முக்கிய தகவலை வெளியிட்டுள்ளது. தொற்று பாதிப்பிலிருந்து உலக நாடுகள் மீண்டு வந்த நிலையில் ஒமிக்ரோன் வைரஸ் பாதிப்பு பல்வேறு நாடுகளில் வேகமாக பரவி வருகின்றது. இந்த புதிய மாறுபாடு மீண்டும் பொது முடக்கத்தை ஏற்படுத்தும் அபாயத்தை உருவாக்கியுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் சில வாரங்களுக்கு முன்பு கண்டறிந்த இந்த வைரஸ் மெல்ல மெல்ல அனைத்து நாடுகளுக்கும் பரவி வந்துள்ளது. ஏனைய வீரியங்களுடன் ஒப்பிடும்பொழுது பெரிய அளவில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தாது என்று பல மருத்துவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் இதன் பரவல் உலக நாடுகள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஒமிக்ரோன் ஏன் இப்படி மின்னல் வேகத்தில் பரவுகின்றது என்பது குறித்து தகவல்களை உலக சுகாதார அமைப்பு பகிர்ந்து கொண்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் முட்டை மற்றும் கோழி இறைச்சிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என அகில இலங்கை கோழிப்பண்ணை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்துள்ளார். கால்நடை தீவனம் கிடைக்காததால் முட்டை மற்றும் கோழி உற்பத்தியாளர்கள் கடும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர். கால்நடை தீவனம் விரைவில் வழங்கப்படாவிட்டால் தட்டுப்பாடு நிலையை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலங்களில் கோழி இறைச்சிக்கு அதிக கிராக்கி இருந்தால் விலையும் வேகமாக உயர்ந்தது. எவ்வாறாயினும் தேவை குறைவடைந்ததன் காரணமாகவே கோழி மற்றும் முட்டையின் விலைகள் வீழ்ச்சியடைந்து வருவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். சமையல் எரிவாயு அரிசி சீனி பால்மா ஆகியவற்றை கொள்வனவு செய்ய வரிசைகளில் நிற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதால் பலர் அரசாங்கத்தை விமர்சித்து வருகின்றனர். நாடு மீண்டும் 70 ஆண்டுகளின் வரிசை யுத்தத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக சமூக ஊடகங்கள் பயன்படுத்துவோர் அண்மைய நாட்களில் வெளியிட்டிருந்த தமது பதிவுகளில் குறிப்பிட்டிருந்தனர். பல அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்ய பல மணி நேரம் வரிசையில் நிற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் பல வரிசைகளில் நிற்க முடியாது என்பதால் வரிசைகளில் நிற்க வைக்க வேறு நபர்களை கூலிக்கு அமர்த்த வேண்டியுள்ளதாக சமூக ஊடகங்களில் கேலியாக தகவல் வெளியிடப்பட்டிருந்தது.
சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் இலங்கையிலும் தங்கத்தின் விலையில் சரிவு ஏற்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 1789.60 அமெரிக்க டாலர்கள் என பதிவாகியுள்ளது. இதன் அடிப்படையில் இலங்கையின் இன்றைய தங்கத்தின் விலை 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 11,674.90 எனவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 10,702 ரூபாய் எனவும் பதிவாகியுள்ளது. கடந்த 2 மாதங்களில் தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட குறைந்த விட வீழ்ச்சி இதுவே என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் கடந்த வாரம் தங்கத்தின் விலையானது 2 வீதங்களில் வீழ்ச்சி காத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இடைநிறுத்தியது இலங்கை மத்திய வங்கி எடுக்கப்பட்டுள்ள முக்கிய முடிவு. இந்த வருடத்திற்கான பரீட்சைகள் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள முக்கிய அறிவித்தல். திங்கட்கிழமை முதல் நடைமுறைக்கு வரும் தடை, மக்களுக்கு அதிர்ச்சி தகவல். மின்னல் வேகத்தில் பரவும் ஒமிக்ரோன் மற்றும் ஒரு முடக்கத்திற்கு தயார், சுகாதார தரப்பிலிருந்து வந்த எச்சரிக்கை. முட்டை மற்றும் கோழி இறைச்சி பிரியர்களுக்கு சோகமான செய்தி. எரிவாயு வரிசைகளில் உருவான புதிய தொழில், வரிசையில் நிற்க 500 ரூபாய் கூலி. திடீரென சரிந்தது தங்கத்தின் விலை.